எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறது உயிரோடு உறவாடும் காதலே 21வது அத்தியாயம். ஸோ இதுல என்ன நடக்குதுங்கிறத வாங்க கதைக்குள்ள போய் பார்ப்போம். அடுத்த நாள் காலை சரியாக 8 மணி. ரக்ஷிதா வீட்டு வாசலில் சித்தார்த் பைக்கை பிரேக் போட்டு நிறுத்தவும் அவன் வீட்டு கேட்டில் நின்றிருந்தவள் அவனை நோக்கி வரவும் சரியாக இருந்தது. குட் மார்னிங் செல்லம் என்றான் புன்னகைத்தபடி. அவன் புன்னகைக்கும் போதெல்லாம் கன்னத்தில் தெரியாமல் விழும் அந்த சின்னஞ்சிறு குழியை கூட அவள் ரசிப்பாள். அந்த குழியை பார்த்து மயங்கி விழுந்தவள்தான். அப்புறம் எழுந்திருக்கவே முடியவில்லை. இப்பொழுதும் அப்படித்தான். அந்த கண்ணக்குழியை பார்த்தவள், இந்த ராஸ்கலுக்கு இந்த சின்னஞ்சிறு குழி கூட அழகா இருக்கு, எப்படி என்று அவள் மனதிற்குள் கேள்வியை எழுப்பவள் அந்த உணர்வை வெளியே காட்டாமல், என்னடா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தான் குட் மார்னிங் சொல்லுவ? காலையில குட் மார்னிங்னு மெசேஜ் போட்ட, அப்புறம் காலம் பண்ணும்போது சொல்ற. பெண்களுக்கே உரிய குணம், ஆண்களைப் போல தமக்குள் அவர்கள் மீது இருக்கும் மயக்கத்தை ரசனையும் வெளிப்படியாக அடிக்கடி சொல்லி பாராட்டி கொள்ள மாட்டார்கள். அதுவும் சில நேரங்கள் அதை உணர்வுகள் மூலம் காட்டிக்கொள்ளாமல் இருக்க மறைக்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி தம் உண்மையான சுயரூபத்தை மறைப்பார்கள். அதை போலவே அவளும் தன் மயக்கத்தை அதுவும் அந்த காலங்காத்தாலே மறைத்தே தீர வேண்டும் என்ற அவசரத்தில் வார்த்தை ஜாலங்களை வைத்து சமாளிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் இதழோரத்தில் படிந்திருந்த அந்த இனம் புரியாத மகிழ்ச்சியில் வெட்கம் கலந்த இளன் நகையை அவன் கவனிக்க தவறவில்லை. அதையும் அவன் ரசித்தபடி, குட் மார்னிங் தானே சொல்றதுக்கு, என்ன காசா பணமா, எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம், சரி வா கிளம்பலாம் என்றான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதற்கு முன்னாடி உன் மாமனாரும் மாமியாரும் உன்னை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா அவங்கள பார்த்துட்டு கிளம்பலாம் என்றாள். அவன் அவளை வீட்டுக்குள் கூப்பிட்டதும் அதற்கு அல்ல என்பது அவளுக்கு தெரியும். அவனை ஒரு விஷயத்திற்காக மாட்டிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அது தெரியாமல் அவன், அப்படியா, அதுக்கு என்ன, அவங்களுக்கு தானே என் மேல எவ்வளோ பாசம், உனக்கு முன்னாடியே அவங்க என் மேல ரொம்ப பாசத்தை வச்சுட்டாங்க என்றபடி பைக்கை ஸ்டாண்டில் விட்டபடி உற்சாகத்துடன் அவளுடன் நடந்தார் பங்களாவிற்குள். ரொம்ப பொங்காத, அதற்கு முன்னரே நான் உன் மேல ஓவரா பொங்கினதால தான் நான் அன்னைக்கு உன் கூட பைக்ல வர சம்மதிச்சேன், மறந்துடாதடா ராஸ்கல். ஆமால்ல என்றபடி அவன் அவளுடன் போர்ட்டிகோவில் நுழைய பிரசாந்தும் ரேவதியும் ஆச்சரியமாக புன்னகைத்தார்கள். அவர்கள் இவன் வருவது இப்போதே வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை. மாலையின்தான் அவனை வீட்டிற்குள் கூட்டி வருவதாக சொல்லி இருந்தாள் ரக்ஷிதா. வாங்க சித்தார் என்றதே என்று மகிழ்ச்சியுடன் பிரசாந்த் சொல்ல, அவர் கையை இடித்து முறைத்தபடி சிரித்தபடி, வாங்க மாப்பிள்ள வாங்க என்றார் ரேவதி. அதன் பின் ஏதோ உரைத்தது போல பிரசாந்த், ஆமா ஆமா வாங்க மாப்பிள்ளை என்றார். இதை கேட்டதும் சித்தார் நெஞ்சு நிமிர்த்தி பெருமையுடன் ரக்ஷிதாவை பார்த்தான். அந்த பார்வையில் பார்த்தியாடி நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் இல்ல என்று கேட்பது போல இருந்தது. அதை பார்த்ததும் அவள் முறைக்க அவன் சட்டென்று சின்னதாய் அசட்டு சிரிப்பு ஒன்றை உதித்து விட்டு, குட் மார்னிங் மாமா, குட் மார்னிங் அத்தை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க முதல்ல என்று அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். இதை பார்த்ததும் ரக்ஷிதாவிற்கு மூர்ச்சியே ஆகிவிடும் போல இருந்தது. இவன் உண்மையில் பாசத்திலும் மரியாதையிலும் தான் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறானா, இல்ல தன்னை கவிழ்த்தது போல இவர்களின் கவிழ்க்க சதி செய்யறானா என்று சந்தேகத்துடன் பார்த்தாள். அவளுடைய பார்வையை அவன் நன்றாக புரிந்து கொண்டு அவளை ஒரு மாதிரியாக பார்த்தபடி, ரக்ஷி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, நீ நினைக்கிறது போல சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கல, உண்மையிலேயே நான் உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். அத்தை எனக்கு இன்னொரு அப்பா அம்மா, எனக்கு அப்பா கிடையாது, அவங்களுக்கு பையன் இல்லை, நான் தான் அவங்களுக்கு பையன், சரியா? காலம் பதில் சொல்லும், ஆகவே என்னை நக்கலா பாக்கிறத நிறுத்து, நான் பாவமாக்கம் என்று சொன்னதும் உண்மையில் பிரசாந்தின் கண்கள் சட்டென்று கலங்கியது. உள்ள வாங்க மாப்பிள்ளை என்று பிரசாந்த் அவனை அழைத்து உள்ளே சென்றார். அவனும் தன் காலணியை கலட்டிவிட்டு உள்ளே வந்தான்.
அதை பார்த்துவிட்டு ரக்ஷிதா அவனிடம், அம்மாடி என்னம்மா சீனம் மாத்தி விட்ட போஷித்தார், என்னால முடியல, நீ எங்க போனாலும் சிக்ஸர் விளாசுற, நான் சொல்ல வந்தது வேற, ஆனா நீ என்றாள். அவன் பிரசாந்தை சோபாவில் உட்கார வைத்து விட்டு சொன்னார், என்னம்மா சொல்ல வந்த, உங்க மாப்பிள்ளை பண்ற ஒரு திருகுத்தனத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள டன் கணக்கில் ஐஸ் கட்டிகளை வச்சு உங்க ரெண்டு பேர் மேலையும் கொட்டிட்டான், அப்புறம் நான் சொல்ற வர்ற திருகுத்தனத்தை அது சாதனைன்னு சொல்ல எத்தனை நிமிஷம் ஆக போகுது உங்களுக்கு? சூப்பர்னு பாராட்டினாலும் பாராட்டுவீங்க, சொல்லி என்ன பிரயோஜனம் என்று சகித்து கொண்டாள். உடனே அவள், ஏம்மா நமக்குள்ள இருக்கிற சண்டைகளை இவங்க கிட்ட சொன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் கூடாது, சரி விடு என்று ரேவதி பக்கம் திரும்பி, அத்தை அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தணும். வாக்கு கொடுத்தீங்களா? என்ன வாக்கு மாப்பிள்ள? அன்னைக்கு கிளம்பும் போதே அடுத்த முறை வரும்போது உங்க கையால டீ சாப்பிட்றேன்னு என்ன சொன்னேன், அதைத்தான் சொன்னேன் என்று இழு. கண்டிப்பா மாப்பிள்ளை என்று ரேவதி பரவசத்துடன் சொல்ல, ரக்ஷிதா எருமை நீ கேட்டுதான் நம்ம கொடுப்போமா? ஏண்டா எங்களுக்கு கேவலப்படுத்துற, உனக்கு டீ தராம போக விட்டுடுவோமா? அப்படி இல்ல, அத்தைக்கு அன்னைக்கு மாதிரி காப்பி போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதனாலதான் அட்வான்ஸா டீன்னு சொன்னேன், நீ ஏன் உன் பாட்டுக்கு என்ன திட்டுற? அடியே அடிச்சேன்னா மாப்பிளைய பார்த்து மட்டு மரியாதை இல்லாம எருமைன்னு சொல்ற, வாய கிள்ளி வச்சிருவேன் பாத்துக்கோ என்றார் ரேவதி. உடனே பிரசாந்தும், அதுக்காக நீயும் இத ரிப்பீட் பண்ணணுமா கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டார். அதற்கு சித்தார்த், மாமா இதெல்லாம் பாசத்துல கூப்பிடுறது, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்றான். அப்படியா, இந்த பாசம் எனக்கு புரியாம போயிடுச்சு, இவ்வளவு காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த வார்த்தையை ஒரு வார்த்தையாவது என் பொண்டாட்டிய செல்லமா கூப்பிடாம விடமாட்டேன். என்ன பேசுறீங்க, கொலஸ்ட்ரால் கூடி போச்சு உங்க பேச்சுல, சரி நான் போய் டீய போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க என்று ரக்ஷிதா பக்கம் திருப்பி, நான் வர்ற வரைக்கும் நீ சொல்ல வந்ததை சொல்லி தொலைச்சிடாத, நானும் மாப்பிள்ளை பண்ண சாதனையை வந்து கேட்கணும் என்று சமையல் கட்டுக்குள் நுழைந்தார். ரேவதி டீ போட்டு வரும் வரை பிரசாந்த் சித்தார்த்துடன் பேசி கொண்டிருந்தார். ரேவதி நீட்டிய டீயை வாங்கி பருகியபடி முகம் மலர்ந்தபடி சொன்னான், அத்தை செம காஃபி மட்டும் இல்ல டீயும் சூப்பரா இருக்கு, ரக்ஷிதாவுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்களா என்று வேறு சொல்ல ரக்ஷி சிரித்தபடி சொன்னார், டேய் நீ மம்மி சுட்ட அப்பளத்தையே சூப்பர்னு சொன்ன ஆள் தானே, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தியும் உனக்கு தெரியும், நம்மளை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், அடக்கி வாசிடா. அவன் டீயை சாப்பிட்டு விட்டு ஸ்டூலில் உள்ளே டம்ளரை வைத்தான். சே என்ன உலகம், மனசு திறந்து கூட பாராட்ட விட மாட்டேங்கிறாங்களே என்று எழுந்தான். ரக்ஷிதா உடனே, என்ன சார் உடனே எழுந்திருச்சிட்டீங்க, முக்கியமா நான் உங்களை கூட்டிட்டு வந்ததே ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான், அதுக்குள்ள என்ன அவசரம்? அவன் மெல்ல அவளை பார்த்து, நம்மளை பத்தி இவ என்ன சொல்ல போறா, ஒருவேளை நான் நேற்று கிஸ் பண்ணதை பத்தி சொல்ல போறாளோ? சேச்சே அப்படி அதெல்லாம் சொல்ற அளவுக்கு அவள் முட்டாளா என்ன, டாக்டருக்கு கூட படிச்சிருக்கா என்று தனக்குள் ஆறுதல் பட்டு கொண்டு அவள் சொல்வதை கேட்க அவளாக ஆயத்தமானான். ரக்ஷிதா அவனை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு, அது சரி முந்தா நாள் என்னோட கார் பஞ்சர் ஆச்சு, அது எப்படி பஞ்சர் ஆச்சு என்று சொன்னதுதான் தாமதம். அவன் உடனே திருட்டு முழி முழிக்க ஆரம்பித்தான். உடனே சமாளித்துக் கொண்டு, ஆமா எப்படி ஆச்சு, ஏதாவது ஆணிகினி குத்திருக்கும். கரெக்ட், அப்படி ஆணி ஏதாவது குத்திருந்தா டயர்ல குத்திருந்த அடையாளம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் முன்னாடி நான் மெக்கானிக்கோட பேசினேன், அவர் நான் பஞ்சர் பார்த்ததுக்கு பணம் அனுப்புறதுக்கும், ஆனா அவர் பஞ்சர் பார்த்ததுக்கு பணம் வாங்கல, அவர் எங்க வண்டிகள் எல்லாம் வழக்கமா பாக்குற மெக்கானிக் என்பதால் நேர்மையாக இருந்தார். அப்படின்னா எப்படி பஞ்சர் ஆச்சு? ஒரு டயர்ல ரெண்டு டயர்கள் ஆனா பஞ்சர் ஆகல, ரெண்டு டயர்களுமே காத்து புடுங்கப்பட்டிருக்கு. சித்தார்த் முகம் பரிதாபமாக தொங்கி கொண்டிருக்க ஆரம்பித்தது. என்னது காத்து புடுங்கப்பட்டிருக்கா, எந்த அயோக்கியம் புடுங்கி விட்டிருப்பான் என்று பிரசாந்த் உருமும் போது சித்தார்த் குறுக்கே வந்து, மாமா அந்த அயோக்கியம் நான் தான் சாபத்து கொடுத்துடாதீங்க திட்டாதீங்க, நான் பாவம் என்று சொன்னானே பார்க்கலாம். பிரசாந்தும் ரேவதியும் அவனை திகைத்து போய் பார்த்தார்கள்.
பிரசாந்த் மனதிற்குள்ள ஐயோ கடவுளே என்று முனகப்படி சாரி மாப்பிள்ளை என்று வெளியேவும் முனகினார். ரக்ஷிதா ஒரு டயர்லேருந்து காத்த பிடுங்கி விட்டா ஒரு டயரை மாத்திக்கிட்டு காரை கிளப்பிட்டு போயிடுவாளோன்னு நினைச்சு அதிபுத்திசாலித்தனமா ரெண்டு டயர்களிலிருந்து காத்த பிடுங்கி விட்டுருக்காரு உங்க மாப்பிள்ள. உடனே ரேவதியை அவள் கையில் கிள்ளி விட்டு, சரி இதுக்கு இப்ப என்னடி இப்ப அதையே இங்க வந்து இப்ப சொல்லிட்டு இருக்க, ரொம்ப அவசியம், லூசாடினே கிளம்ப முதல்ல என்றார். இல்லம்மா, அன்னைக்கு நீ என்னையே வெஞ்சிட்டு இருந்தியே, நீதான் காரணம். அந்த தம்பி ரொம்ப அப்பாவி, ஏதோ வழி இல்லாம தான் நான் வலுக்கட்டாயமா அவர் பைக்ல ஏறி வந்தது போல என் மானத்தை வாங்கின. இல்ல நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, நான் நினைச்சிருந்தா டாக்ஸில கூட வந்து இறங்கி இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, அதுக்கு தாம்மா சொன்னேன் உன் மாப்பிள்ளையோட திருவிளையாடல் உனக்கு தெரியணுமேன்னு. என்னோட தப்பு இதுல ஒண்ணுமே இல்லம்மா என்றாள் சினிங்கியபடி. ஆமா இது பெரிய விஷயமாக்கும், சினிமால நடக்காததையா இங்க நடந்திருக்கு, உன் அப்பா பண்ணாததையா மாப்பிள்ள பண்ணிட்டாரு, சும்மா போம்மா கிளம்பு கிளம்பு. அம்மா என்னம்மா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத சொன்னேன், நீ என்னடா அண்ணா. ஆமா இது பெரிய கண்டுபிடிப்பு, நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று விட்டு சித்தாத்தை பார்த்து, நீங்க கிளம்புங்க மாப்பிள அவ கிடக்குறா என்று சொல்ல சித்தாத் முகம் மலர்ந்து, சரி அத்த ரொம்ப தேங்க்ஸ் மாமா வரேன் என்று தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளியே ஓடி வந்தான். ரக்ஷிதா முகம் சுளித்தவாறு, அன்னைக்கு என்ன மட்டும் சொல்லிட்டு இருந்த ரேவதி, இப்ப இந்த மாப்பிள்ளையோட பொங்குறியே, சரி சரி வரேன் டாடா டேடி என்று கூறிவிட்டு அவளும் வெளியே பறந்தாள். அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காத்திருந்தாள் அவளுக்காக. அவன் பின்னாடி ஏறி அவன் இடுப்பை செல்லமாக கிள்ளியபடி, ராஸ்கல் தப்பிச்சுக்கிட்ட, உனக்கு ஏதோ மச்சம் இருக்கு, எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்றாங்க என்றாள். அவன் சிரித்தபடி, தெரியுதில்ல பி கேர்ஃபுல் என்றபடி பைக்கின் ஆக்சிலரேட்டரை கொடுத்தான். பைக் ஸ்டைலாக கிளம்ப அதை உள்ளே இருந்து ரசித்துக் கொண்டிருந்தனர் பிரசாந்தும் ரேவதியும். ஹாஸ்பிட்டல் வந்ததும் ரக்ஷிதா மெல்ல மெல்ல சீரியஸ் மூடிற்கு வந்தாள். அதை பார்த்து சித்தார் கேட்டான், என்ன ஆச்சு ரக்ஷி, ஏன் இப்படி முகம் சீரியஸா ஆயிருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப லேபுக்கு போறோம், போய் சிசிடிவி கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு ஆறுதல் அடையும் என்றாள். இப்பவே போய் பாக்கணுமா? ஆமா, நம்ம இவ்வளவு நுணுக்கமா பிளான செஞ்சு வச்சிருக்கோம், யாராவது மாற்றாங்களான்னு பாக்குறதுக்கு. நீ என்னடானா, முதல்ல நீ அங்கிளுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லு, பர்மிஷன் கேளு, அங்கிள் கிட்ட அவங்க வர லேட் ஆகும்னா லேபுக்கு வர, அதனால நாங்களே போய் என்னன்னு பாத்துக்குவோமா, அங்கிள் வர நாம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் என்றாள். சரி நீ ரொம்பவும் சீரியஸா எடுத்துக்கிற தேவையில்லாம, சரி நான் போன் பண்ணிட்டு சொல்றேன் என்று புவிதரனுக்கு விஷயத்தை சொல்ல அவரும் போனிலேயே சரி என்று சொன்னார். அவள் அவசரமாக விழைந்தாள் லேபிற்கு. அந்த லேபர்கள் உடைய பாஸ்வேர்டுகள் போட்டுதான் நுழைய வேண்டும். அந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கதவு பாஸ்வேர்ட் நான்கு பேருக்கு மட்டும்தான் தெரியும், புவிதரன், சித்தார்த், ரக்ஷிதா ஆகியோரை தவிர குருமூர்த்திக்கும் தெரியும். பாஸ்வேர்ட் போட்டு லேபிற்குள் நுழைந்தாள் இருவரும். இருவரும் உள்ளே நுழைந்ததும் ரக்ஷிதா இன்னொரு பாஸ்வேர்டை போட்டு உள்ளிருந்த கதவை லாக் செய்தாள். அதை பார்த்ததும் சித்தார்த், இப்ப எதுக்கு உள்ளேந்து லாக் பண்ற ரக்ஷி, இப்ப இங்க வர்றதால இருந்தாலும் அங்கிளும் குருமூர்த்தியும் மட்டும்தான் வருவாங்க, என்ன அவசியம் லாக் பண்றதுக்கு? நீ சொல்றது கரெக்டு தான் சித்து, நான் அங்கிளுக்காக லாக் பண்ணல, கொஞ்ச நேரம் நம்ம இங்கே ஆராயணும், அதுக்கு இந்த குருமூர்த்தி திடும்னு வந்துடக்கூடாது, அதுக்காக தான். ஆஹா, நீ லூசு மாதிரியே யோசிக்கிறீர ரக்ஷி, நம்ம யாராவது சிஸ்டத்தை தொட முயற்சித்தார்களா? ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே சிசிடிவி கேமரா யாருக்கும் தெரியாம வச்சிருக்கோம், அதோட குருமூர்த்தி இஸ் நத்திங், அவன் ஒரு டம்மி பீஸ். நீ நினைக்கிறது போல நிறைய யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு மூளை இல்ல, நீ வீணா அவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த விஷயத்த அணுகிற. அவன் ஆறாவது வகுப்போட படுப்பை நிறுத்திட்டான். அவன் கார் லைசன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்து 10th எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சார் அங்கிள். அதுவும் அவன் ஜஸ்ட் பாஸ் செஞ்சதுக்கே 2 வருஷங்கள் பிடிச்சது. அவனுக்கு இங்கிலீஷ்ல எழுத்துக்களை கூட சரியா தெரியாது. நீ வீணா அவன் மேல போய் சந்தேகப்படுறியே. சரி நீ சந்தேகப்படாத, ஓகே, ஆனால் என்னை சந்தேகப்படாதேன்னு சொல்லாத. இது எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா?
அங்கிள் இதுவரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு நல்ல முடிவுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு என்பது ரிப்போர்ட்டை தெரியுது. அத்துடன் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில முடிவுகளும் துரதிருஷ்டவசமா கிடைச்சிருக்கு. இந்த ரகசியங்கள் வெளியே போனா அவர் பின்னாடி முழுமையான ஆராய்ச்சிய வெற்றிகரமா முடிச்சாலும் அந்த ரிசல்ட்டை வச்சு தீமைகள் மனித குலத்திற்கு ஏற்படுத்தி விட முடியும். அதனால அவரை கெட்ட பேர் மட்டும் இல்ல, சமூக விரோதியாவும் அவரை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நம்ம நாம வெளியே போகாம பாதுகாத்தால் சரிதானே, அப்புறம் என்ன, அதைத்தான் பண்ணணும், அதையும் கரெக்டா பண்ணணும் இல்ல. அதுக்கே குருமூர்த்தி வீணா சந்தேகப்படுறேன்னு தான் புரியல. அவனை போய் சரி பாப்போம், சிசிடிவி கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு செய்வோம் என்று சொன்னவள் நேராக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா புட்டேஜை ஆராய்ந்தாள். அவள் ஆச்சரியத்திலும் ஏமாற்றத்திலும் கண்கள் விரிந்தன. சித்தார் திருப்தியுடன் பார்த்தான். அவள் எதிர்பார்த்தது போல அந்த சிசிடிவி கேமராவில் எதுவும் பதிவாகவில்லை. நேற்று வழக்கம் போல குருமூர்த்தி அதை எடுத்து வைக்க வேண்டிய சாமான்களை ஒழுங்குபடுத்திவிட்டு அமைதியாக வெளியேறுவது மட்டுமே இருந்தது. அதுவும் அவன் முகத்தில் அப்பாவித்தனம் ஒட்டியிருந்தது வேறு ரக்ஷிதாவை கடுப்பேற்றியது. என்னவோ தெரியவில்லை, இந்த குருமூர்த்திய கண்டாலே பிடிக்கல, அவன் பார்க்கும் பார்வையே சரியில்லை, அவனுக்குள் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு என்று அவள் உணர்ந்தாள். வீடியோவை முழுதா வேகமாக ஓடவிட்டாள். யாரும் வந்ததற்கான அறிகுறிகளோ அல்லது சிஸ்டத்தை ஆன் பண்ண பார்த்த யாரும் முயற்சி செய்வதாகவோ எதுவுமே அந்த காட்சியில் இடம்பெறவில்லை. பின்னே அதை இருந்தது போலவே மூடிவிட்டு சிஸ்டத்திற்குள் வந்தாள். புதிய பாஸ்போர்ட் போட்டு சிஸ்டத்தை ஆன் செய்தாள். சிஸ்டத்தை ஆன் பண்ணியவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சித்தார்த்தும் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாள். அப்படி என்ன அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது? இது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனடியா உங்க கவனத்துக்கு வரும். உங்க வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்க கதைகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.